பிஎம் கிசானுடைய 12வது தவணையை பெறுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான புது அப்டேட்டை வந்து பிஎம் கிசான் அபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானோட அபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புது சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டான ஒரு சேஞ்சஸ் தான். முதல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்மராக இருந்து நீங்கள் பிஎம் கிசானை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்தா போதுமானது, வேறு எந்த டீட்டெயிலுமே தேவையில்லை. நோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஐஎஃப்எஸ்சி கோட் டீட்டெயில்ஸ், பேங்க் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய ஜஸ்ட்டு ஒரு ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதுமானது அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இணைஞ்சிருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உடனே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதில் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இங்கே வந்து ஃபீட் பண்ணுற அந்த வேலை எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுத்தா மட்டுமே போதுமானது, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும் போதுமானது அப்படின்னு வந்து பிஎம் கிசான் அபிஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெனிஃபிட் லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் நேம் செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டுமே இருந்தால் போதுமானது. இன்கேஸ் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து எனக்கு வந்து தெரியாது, எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் நான் மார்க் பண்ணி காட்டுறேன், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெனிஃபிட் லிஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலெலாம் நீங்கள் ஈஸியாக அதில் செக் பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குதா, அதுக்கப்புறமேட்டு உங்களோட மொபைல் நம்பர் லிங்க்காக இருக்குதா, உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க்காக இருக்குதா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதெல்லாம் காட்டிடும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் சைடில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பார்த்து நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிஎம் கிசான் வெப்சைட்டுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பணம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்டிவாக இருக்குது, இப்போ மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது, அது மாதிரி எல்லா ஸ்டேட்டஸும் கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பணம் வந்து ஈஸியாக வந்துடும். ஃபைனலாக பிஎம் கிசானோட 12வது தவணை பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 31க்குள்ளார இகேயூசி வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டு 31க்குள்ளே வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு 5 நாள் தள்ளி போட்டிருக்காங்க.